கம்ஃபரன்ஸ் இன்னைக்கு நம்ம பட்டிக்காட்டு எடுப்பாங்கறையில நெய்ப்பாறை மீனை வச்சு மீன் குழம்பும் அப்புறம் அதை வறுக்கவும் போகிறோம். வாங்க இதான் மீன் எல்லாம் பார்த்துக்குங்க. இது வந்து அங்கே கடையிலே வந்து அந்த மெயினான முள்ளை மட்டும் வெட்டி வாங்கிட்டு வந்துருக்கேன். இதில் வந்து நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும். இதில் முள்ளே இருக்காது, வெறும் நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணிட்டு அடுப்பாங்கறக்குள்ள போகலாம். கழுவியாச்சு. இந்த கழுவுன மீனில் வந்து இது வந்து வறுக்கிறதுக்கு எடுத்திருக்கேன், இது வந்து குழம்புக்கு எடுத்திருக்கேன். அந்த நடு துண்டுகளை ஒரு 6-7 துண்டு வந்து வறுக்கவும், இதை வந்து அந்த தலை இந்த வாழை எல்லாத்தையுமே வந்து குழம்புக்கு எடுத்திருக்கேன். அந்த தலை வாழை வாழை கொஞ்சம் சின்ன பீஸ் சரி, இது வந்து குழம்புக்கு குழம்புக்கு இது தேவையான பொருள் வந்து குழம்புக்கு தக்காளி பழமா 3 தேவையான அளவுக்கு புளி புளி ஆமாம் குழம்பு நம்ம நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளி புளி வந்து புளி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இது வறுக்கிறதுக்காக இந்த மீனில் புழிஞ்சு விடுறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் இந்த வறுக்கிற மீனுக்கு வந்து லைட்டாக மஞ்சள் பொடி தனி மிளகா பொடி கொஞ்சோண்டு மிளகு பொடி இதை போடுறதுக்காக தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு அப்புறம் இந்த குழம்பு எப்படி ரெடி இங்கேயே உட்காந்து நம்ம வந்து குழம்பு எப்படி புளி கரைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இந்த புளியை எடுத்திருக்கேன், இது கூற வச்சு கரைச்சி குழம்பு கூட்டிடுவோம். சரி, இப்போ அந்த புளியை வந்து காட்டுறதுக்காக இதை உங்களுக்கு வச்சிருக்கேன். இதே அளவு புளியை நான் ஊற வச்சு கரைச்சாச்சு, சரி சரி கரைச்சிட்டேன். இப்போ குழம்பு கூட்டுறது எப்படின்னு பார்ப்போம். சரி வாங்க. இப்போ வந்து புளியை வந்து கரைச்சி வச்சாச்சு, நல்லா அந்த மண் இல்லாமல் வந்து புளியை வந்து கரைச்சி இருத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மீனுக்கு இந்த குழம்புக்கு வந்து இந்த 3 தக்காளியை இதில் நல்லா கழுவிட்டேன். இந்த தக்காளியை இந்த தக்காளி இதில் கரைச்சிக்கிறோம் சரியா. இந்த குழம்புக்கு தேவையான தக்காளியை வந்து இந்த புளி கரைச்சல்லே அப்படியே போட்டு கரைச்சிக்க போகிறேன். நல்லா கரைச்சிக்கணும், நல்லா கரைச்சி நசுக்கி விட்டுட்டு அப்படியே கரைச்சிட வேண்டியதுதான். இது குழம்பு கூட்டுறதுன்னு பேர் கிராமங்களில், எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. குழம்பு கூட்டி வைக்கிறேன், முதலே குழம்புலாம் கூட்டி விட்டு கடைசியாக தான் அப்படியே தூக்கி தாளிச்சு விட வேண்டியதுதான். கொதிக்க விட்டுட்டு அப்புறம் மீனை போட்டு இறக்கிற வேண்டிய போடுவாங்க. ஆமாம், இங்கே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடணும். அப்படியே புளியை தக்காளி அதில் அப்படியே கரைச்சிருவோம். புளி தண்ணி நல்லா முதல்ல புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சி மண்ணை இருத்து எடுத்துடணும். ஒரு 2 தடவை ஆமாம் 3 தடவை வந்து நல்லா வடிகட்டி மண் இல்லாமல் ஆமாம் அதை எடுத்துடணும். நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு தேவை புளியை வந்து வாங்கின மீன் எவ்வளோ மீன் போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி 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 கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாக. ரொம்ப தூக்கலாக இல்லை, அளவான புளி அளவான புளி. தக்காளி 3 பழம் போடுறோம்ல, 3 பழத்தையும் நல்லா கரைச்சி கரைச்சாச்சு கரைச்சாச்சு நல்லா அப்படி கரைச்சிட்டு இப்போ தேவையான அளவு மிளகா பொடியும் இதிலே போட்டுரும். நான் வந்து வீட்டிலேயே வந்து பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், குழம்பு பொடி. இது இதை வந்து நம்ம எவ்வளோ குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கு தக்கன அது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன். அது அந்த அளவு தான் போடணுன்னு ஒன்றும் அது கிடையாது. நீங்கள் எவ்வளோ மீன் வாங்குறீங்க, நீங்கள் எவ்வளோ வந்து புளி காரம் சேர்த்துக்கிறீங்க ஆ அதுக்கு தக்க. நான் வந்து இதில் ஒரு 5 ஸ்பூன் போடுவேன், ஏன்னா நான் குழம்பு கொஞ்சம் கூட வைப்பேன். நல்லா காட்ட சாட்டமாக நல்லா சுருக்குன்னு இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம், இப்போ வந்து இந்த மிளகா பொடியை போட்டு கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு, லைட்டாக இல்லை மஞ்சள் பொடி கொஞ்சம் ஏற்கனவே மஞ்சள் பொடி கலந்துதான் இருக்கு, கொஞ்சம் லைட்டாக குழம்பு பொடியில் ஆமாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுருக்குன்றிருக்குது. கொஞ்சோண்டு தனி மிளகா பொடி, தனி மிளகா பொடி ஆமாம். அதுவும் எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். தேவைக்கு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ இது தேவையான உப்பை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 உப்பு போடுவியா? அவ்வளோ உப்பு போடுறோம், பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். போட்டு அதையும் கரைச்சிருவோம், அவ்வளோதான்.
இது ரெடி பண்ணிட்டேன். இது குழம்பு, மீன் குழம்புக்கு தேவையான எல்லாமே நம்ம போட்டாச்சு. முதல்லே மிக்ஸ் பண்ணி இதை வச்சாச்சு. அவ்வளோதான். அதில் தக்காளியை கரைச்சி அது தேவையான, அதுக்கப்புறம் நம்ம இந்த பூண்டை வந்து அப்படியே கொஞ்சம் பூண்டு, இந்த இவ்வளோ பூண்டு எடுத்து அன்றைக்கி போன தடவை நம்ம கட்லா மீன் குழம்பு செஞ்ச மாதிரியே இவ்வளோ பூண்டு எடுத்து நசுக்கி தட்டி மிக்சியில் அப்படியே நல்லா நசுக்கிட்டு தாளிக்கிறதுக்கும் தட்டி இதை வந்து அப்படியே தாளிச்சு விட்டுருவோம். ஆமாம், இதை நல்லா எடுத்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கீறி, பச்சை மிளகாய் கீறி தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சு விட்டுற வேண்டியது, அவ்வளோதான். குழம்பு ரெடி ஆயிரும். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இது வந்து மீன் குழம்புக்கு ரெடி. இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இப்போ குழம்புக்கு இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அதில் வந்து நடு துண்டமாக பார்த்து தேவையான ஒரு ஆறு, எத்தனை எடுத்திருக்கேன், ஒரு 7 பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து வறுக்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கு வந்து கல் உப்பு வேண்டாம், கொஞ்சம் நைஸ் உப்பு போடுவோம். அதுக்கு உப்பை போட்டு கொஞ்சம், ஆமாம், தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம ருசிக்கு தகுந்த உப்பை போட்டு பரட்டிப்போம். இந்த மீன் வந்து நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும், அதனால் இந்த துண்டுகளை வந்து நம்ம வறுத்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா முள் இல்லாமல் சாப்பிடுங்க, ருசியாக இருக்கும். இப்போ போட்டாச்சு. இதில் வந்து உப்பு போட்டுட்டேன்னா கொஞ்சம் உண்டு மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு பொடி அப்படியே போட்டுக்கிறேன். மிளகு பொடி ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம எதை செஞ்சாலும் கொஞ்சம் மிளகு பொடி இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கணும். அப்புறம் தனி மிளகாய் பொடி காரத்துக்கு. அடுத்து லெமனை வெட்டி அதில் புளிஞ்சு விட்டுற வேண்டியதுதான். பாதி லெமன் புளிஞ்சிருக்கேன், தேவைன்னா அடுத்து புளிஞ்சிக்கலாம். புளிஞ்சாச்சு, அதையும் புளிஞ்சிரு, நல்லா தான் இருக்கு. ஜூஸ் நிறையா இருக்கு. மசாலையெல்லாம் நல்லா பரட்டிடணும். ஆமாம், இப்போ இதை நான் வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன். நான் தோசைக்கல்லில் போட்டு அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ எண்ணெயில் அப்படி தானே செய்கிறாங்க. எண்ணெயை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கணும்லாம் அவசியம்லாம் இல்லை. நிறையா எண்ணெய் நாங்கள் சேர்க்க மாட்டோம். அவ்வளோதான், நல்லது நல்லா இதுலேயே வெந்துடும். இந்த இடத்துல நம்ம லைட்டாக கீறிக்கிட்டோம்னா உள்ளே மசாலா பிடிக்கும். இந்த சைடு நல்லா பொழந்துருக்கிறதுனால கீறணும்னு அவசியம் இல்லை. நான் தனித்தனியாக தானே இருக்குது, அப்படி சதாக்குள்ளெல்லாம் போகுது. இந்த இதை மட்டும் லைட்டாக கீறிக்கலாம். இப்போ கீரி போட்டால் கொஞ்சம் பிடிக்கும். அந்த கையில் வச்சுக்கிற இந்த மீனுக்கெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் குழம்பு பொடி,
நல்லா பரட்டியாச்சு. இது நல்லா நம்ம முதல்ல குழம்பு ரெடி, குழம்பு கொதிக்க வச்சு மீன் போட்டு இது பண்ணுற வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறுச்சுன்னா அந்த மசாலா நல்லா அதுக்குள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மசாலா எல்லாம் உள்ளே போனோடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து பொரிச்சோன்னு வச்சுங்களேன், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அது. அது வரைக்கும் இதை அப்படியே ஊறட்டும். இது தனித்தனியாக இப்படி தனித்தனியாக தனித்தனியாக இதை இப்படி இருக்கட்டும். இவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம அடுப்பங்கரையில் போய் குழம்பு தாளித்து மீன் குழம்பு வச்சுட்டு மீனை வறுத்துருவோம். மீன் வறுத்துடலாம். ம், இது அப்போ அது வரைக்கும் ஊறிக்கிட்டு கட்டுமா? ஆ, ஊறட்டும். சரி. கடுகு, சீரகம், வெந்தயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சது, பூண்டில் கொஞ்சத்தை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இந்த பக்கம் அதை கொஞ்சம் இது ரெண்டு வதங்கினதுக்கப்புறம் அதையும் போடுவோம். பூண்டு பாதி பூண்டு இருக்குது, கொஞ்சோண்டு அரைக்கிறதுக்கு என்ன நசுக்கி போட்டால் வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது சேர்ந்துட்டாலே ஒரு பசியை தூண்டக்கூடிய வாசனை எல்லாம் வந்து தாளிக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி அதனால தானே போடுவோம். நல்ல வாசனையாக இருக்கு. அந்த பூண்டு நசுக்கின பூண்டு, ஆமாம், கொஞ்சம் அது கூட வேற எதுவும் போடணுமா? வெறும் பூண்டு பூண்டு மட்டும்தான். ஆ, எண்ணெயில் பூண்டை வதக்கணும்னா, அரைச்சி வதக்கணும்னா அடி பிடிக்க தான் செய்யணும். எப்போவுமே அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆகும். பூண்டு வாட போகிற வரைக்கும் அதை வதக்கிட்டு நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பை வந்து அதை தூக்கி ஊற்றிட வேண்டியதான். ரொம்ப எண்ணெய் ஊற்ற மாட்டோம்ண்ணா, எண்ணெய் ஊற்றினா நிறைய தெரியும் எண்ணெய், அடியும் பிடிக்காது. ஆனால் அது அந்தளவு ஊற்றக்கூடாதுல்ல, எவ்வளோ தேவை கிடையாது, இவ்வளோ ஊற்றினா போதும். எண்ணெயை நிறைய சேர்த்துக்கிற வேணாம்.
கூட்டி வச்சிருக்கிற குழம்பு ரெடியா இருக்கு. கூட்டி வச்சிருக்கிற குழம்பு நான் இதை கொதிக்க விடணுமா? ஆமா அவ்வளவுதான். இதை அப்படியே கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பெல்லாம் நம்ம இதுலயே போட்டிருக்கோம் சரியா, பத்தலாம் மட்டும் அப்ப போட்டுப்போம். நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாடை எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த மிளகாப்பொடி வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மீனை போட்டு அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா இறக்கலாம். அவ்வளவுதான். மீனை நல்லா போட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் ஒரு அதனால 5 நிமிஷத்துக்கு மேல சிம்ல நல்லா இருந்துச்சுன்னா அந்த மீன்ல மசாலா நல்லா நமக்கு பிடிக்கும். குழம்புல இருக்கிற மசாலா கூட சேர்ந்து நல்லா டேஸ்டா இருக்கும். ஆமா, இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கட்டும். இப்போ அதை வந்து நம்ம மூடி போட்டு இப்போ வந்து மீன் வறுக்கிறதுக்கு குழம்பு வந்து இந்த அடுப்புக்கு மாத்திட்டேன். இந்த இங்க பாருங்க, இந்த அடுப்புக்கு மாத்திட்டேன். இங்க குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு சரியா. இங்க இந்த குழம்பு வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மீன் 5 நிமிஷம் இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு இதில் மீனை போட்டுருவோம் சரியா. அதுக்கு அதுக்குள்ள மீனை வறுக்க போறீங்க? இங்க மீனை வறுத்துருவோம். சரி, தோசைக்கல் வச்சு தோசைக்கல் காஞ்சிருச்சு. காஞ்சாச்சா? சரி, எண்ணெய் எண்ணெய் ஊத்துறீங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வச்சிருக்க மீன் எடுத்து மசாலா தடவி வச்சு ஊறிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. ஆமாம், அந்த மீன் அப்படியே வச்சு வந்துடும். மூணு மூணாக தான் போடுவீங்களா? ஓ, கல் சின்ன தோசைக்கல் தானே வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக சுற்றி எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் திருப்பி வரும். இந்த பக்கம் லைட்டா எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். காரம் ஏறாமல் இருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இன்னும் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் குழம்பு கொதிக்கட்டும். மீனை போட்டுவோம். அதுக்குள்ள மீன் எடுத்துருவோம் வறுவல. சரி, அப்புறம் இந்த மீனை போடுவோம். சரி, நாலு பக்கமும் திருப்பி விடணும். அப்போ தான் நல்லா வேகணும் இந்த மீன். இப்போ முன்னாடி பின்னாடி திருப்பணும். இப்போ இந்த பக்கம் திருப்பணும். இப்போ இந்த பக்கம் வந்துருச்சு பார்த்தீங்களா? வந்துருச்சுல. இப்போ இந்த பக்கம் திருப்பணும். எல்லா பக்கமும் வேகணும்ல? ஆமாம். இன்னொரு கரண்டி கருகாமல் அப்படியே வேக வச்சு இந்த பக்கம் திருப்பியாச்சு.
இப்போ மீன் வந்து ரொம்ப வேகமா வெந்துரும். ஓ குழம்புல மீனை போட்டுப்போம். இந்த வாலெல்லாம் பிக்கீரி எடுத்துக்கோங்க. காரம் ஏறுது. பிக்கீரிக்கிட்டோம்னா இந்த மசாலா உள்ள பிடிக்கும். மசாலா போய் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட் ஆகணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மீன் வந்துருச்சு. நாலு பக்கமும் நல்லா திருப்பி 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 விட்டு இப்படி வேக விட்டோம்னா அந்த மீன் வந்து ரெடி ஆயிடும். நல்லா வெந்துருச்சுல்ல, நாலு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நீங்களே பாருங்க நல்லா அப்படியே சதை நல்லா இருக்கும். எடுத்து சாப்பிட குழந்தைங்களுக்கு நல்லா தாராளமாக அந்த மீனை ஊட்டலாம். முன்னு பார்த்து ஊட்டணும். முண்டு இருக்காது, இருக்கா சென்ட்ரல் நடுவில் முண்டு மட்டும்தான். எடுத்துருவோமா? எடுக்கலாம். அடுத்து இந்த அருமையா இருக்கும். நல்லா இருக்கு. அதே மாதிரியே ஆமா மொத்தத்துக்கு நாலு துண்டு தான் இருக்கு. அப்படியே மொத்தமா வச்சிடுறேன். மசாலா நல்லா சும்மலையே இருக்கட்டும். நல்லா கலரே எவ்வளோ அழகாக பார்க்க நல்லா இருக்கு பாருங்க.
நல்லா குழம்பு மீன் நல்லா வெந்துருச்சு அதனால அப்படிங்களா வந்து இருக்கு நல்லா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இப்போ அப்படியே குழம்புல கொதிக்கட்டும் உள்ளே வெந்துருச்சு அப்போ அந்த மசாலா வந்து அது ஃபுல்லாக உள்ளே பிடிக்கும் நம்ம குழம்பு வச்சோன்னே மீனை சாப்பிட்றதோட முதல்ல குழம்பு வச்சோன்னா நம்ம என்ன பண்ணலாம் குழம்பு மீனை வச்சு இந்த குழம்பு வறுத்த மீனை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த குழம்பு மீன் வந்து ஊற ஊற தான் நல்லா டேஸ்டாக நம்ம இப்போ சாப்பிட்றதோட நைட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நல்லா ஊறிடுதுல அதுக்காக சாப்பிடாமல் நம்ம இருக்க மாட்டோம் சொல்கிறேன் நம்ம வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் உடனே ஊற்றி சாப்பிட்றதோட அந்த மசாலா மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதான் இப்போ நம்ம இந்த இந்த வேளை உணவு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு சாப்பிடவும் இன்னும் நல்லா அந்த எல்லா மசாலாவும் அந்த மீனில் அப்படியே நல்லா அப்சர்வ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கழித்து குழம்பு வச்சு ஆஃப் பண்ணி நல்லா மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது இப்பயே சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் அது நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு நாலு பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சாச்சு நம்ம எண்ணெய் வடச்சட்டியில் அப்படியே எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சு அதில் பதிலையும் மீன் போட்டு எடுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தோசை கல்லில் வறுத்து காட்டுறேன் உங்களுக்கு அப்படி தான் எண்ணெயில் தான் வறுக்கணும்னா கூட இந்த மாதிரி மசாலா தடவி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் நம்ம இஷ்டமாக எதுவுமே இது டீப் ஃப்ரை அது டீப் ஃப்ரை அது எண்ணெயில் அப்படியே முக்கிய டீப் ஃப்ரை பண்ணுறது இது சும்மா நம்ம வந்து எண்ணெயில் தோசை கல்ல ஊற்றி இது பண்ணுறது ரெடியாயிருச்சு அவ்வளோதான் மீன் எடுத்துடலாம் நல்லா நாலு பக்கமாக நல்லா வெந்திருக்கு ப்ரௌனாக பார்த்தீங்களா குழம்பு ரெடி எல்லாமே மேலெல்லாம் வெந்துருச்சு இனி போய் சாப்பிடுவோமா அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்குது நான் பண்ணிடுறேன் சூப்பராக இருக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இல்லை இல்லை நடுமுழு மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கு